சரித்திரம் படைக்கப்பட்டது. இந்திய சதுரங்கத்தில் ஒரே ஒலிம்பியாடில் ஓப்பன் செக்ஷன்லேயும் சரி பெண்கள் செக்ஷன்லேயும் சரி இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கி ஒரு புதிய சரித்திரமும் ஒரு அத்தியாயமும் இந்திய சதுரங்கத்தில் உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஷஸ்கஜா சேனலில், நான் உங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். நம்ம ஒலிம்பியாடை வந்து எல்லா சுற்றுகளும் பார்த்துட்டு வந்தோம். நேற்று ஒலிம்பியாட் முடிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்திய அணி வந்து ஓப்பன் செக்ஷன்லையும் சரி பெண்கள் செக்ஷன்லையும் சரி தங்கப்பதக்கம் வாங்கி ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா இதுவரைக்கும் வந்து ஒலிம்பியாட்ல தங்கம் வாங்கினதில்லை, அதுவும் ஒரே நேரத்துல இரண்டு செக்ஷன்லையும் வாங்குறதுங்கிறதும் ஒரு முன்னாடி வந்து யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியன் சொல்றவங்க வாங்கியிருக்காங்க, ரஷ்ய அணி வாங்கியிருக்கு. ஆனா அது தவிர வேற எந்த நாடுமே இந்த மாதிரி ஒரு சரித்திரம் படைத்ததில்லை. இது ஒரு மிகப்பெரிய சாதனை இந்தியா அவட சதுரங்கத்துக்கும் இந்திய அணியோடைய இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும். நம்ம இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 11வது ரவுண்டா தான் கடைசி சுற்றுல என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம் குயிக்கா. ஸ்லோவேனியா நாடு இந்தியாவோட மோதுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஸ்லோவேனியா அவ்வளவு பலம் வாய்ந்த அணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எதிர்பார்த்தபடியே இந்தியா வந்து 3.5 அரை அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல ஸ்லோவேனியாவை கடைசி சுற்றுல ஜெயிச்சாங்க. பாக்கி இரண்டு பதக்கங்கள் வாங்கின அணிகளும் எப்படி பண்ணாங்க நம்ம பார்த்தலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க. அவங்க சைனாவை 2.5 1.5 ஜெயிச்சு சைனாவுக்கான அந்த பரிசுக்கான வாய்ப்பை வந்து தடுத்து நின்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து வெள்ளி பதக்கம் 2வது பொசிஷன் வந்தாங்க. உஸ்பெகிஸ்தான் அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை 2.5 1.5 ஜெயிச்சு அதை வந்து 3வது அதாவது வெண்கல பதக்கம் என்றாங்க. ஸோ ஓப்பன் செக்ஷன்ல இந்த 3 அணிகள் தான் வந்து 1, 2, 3ல வந்தாங்க. இந்தியா 1வது இடத்தில் 21 மேட்ச் புள்ளிகளுடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 17 மேட்ச் புள்ளிகளுடன், உஸ்பெகிஸ்தான் 17 மேட்ச் புள்ளிகளுடன் வந்து டாப் 3 அந்த 1, 2, 3 ரேங்கிங்ல வந்தது இந்த 3 நாடுகள் தான். இதுல நம்ம பார்த்தோம்னா இந்திய அணி வந்து 22க்கு 21 மேட்ச் புள்ளிகள் வாங்கியிருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நம்ம சொல்லணும். அதாவது ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றபடி, அதாவது வேற எந்த அணிக்கும் ஒரு சிறு வாய்ப்பு கூட கொடுக்காம இந்திய அணி வந்து இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதுல இந்திய அணியோட வீரர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா அவங்க எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குகேஷ் முதல் போர்டில் வந்து 10 சுற்றுகள் விளையாண்டாரு, 11ல 10 இந்தியாக்காக விளையாண்டாரு, இல்லை 9 புள்ளிகள் எடுத்திருக்காரு. ஒரு டீம் கேப்டன் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் போர்டில் விளையாடுறவங்க தான் அந்த டீமை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்டில் விளையாண்டு 10 சுற்றுக்கு 9 புள்ளிகள் எடுத்து ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட விளையாண்ட ஆப்போனண்டோட ரேட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து அவங்ககிட்ட நீங்கள் எப்படி எத்தனை பாயிண்ட் வாங்குறீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு கொடுத்து அந்த ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நாங்கள் ஒன்று கேல்குலேட் பண்ணுவோம். அதில் வந்து 3056 3000 தாண்டி ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லணும். 3056 ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸோட வந்து முதல் போர்டில் அருமையாக விளையாண்டு 30 ரேட்டிங் புள்ளிகள் அவரும் கெயின் பண்ணி அவருடைய இப்போ கரண்ட் ரேட்டிங் புள்ளிகள் வந்து 27-90 தாண்டி போயிடுச்சு. டாப் 5 உலக வீரர்களில் இப்போ ஒருத்தராக குகேஷ் இருக்காரு. 2வது போர்டில் பார்த்தா பிரக்ஞானந்தா 10 சுற்றுக்கு 6 புள்ளிகள் வாங்கினாரு. அவ்வளவா புள்ளிகள் வாங்கல அப்படின்னாலும் அவருக்கு கொடுத்தப்பட்ட ஒரு ரோல், ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். நீ இதுதான் பண்ணணும் முக்கியமா, இதுதான் உங்களுடைய கோலா இருக்கும்னு. பிரக்ஞானந்தாவோட மெயின் ஒரு வியூகமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க உங்களுடைய இதுல வந்து சாலிடா விளையாடணும், ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சாலிடா விளையாடுங்க, பாக்கி போர்டில் இந்திய வீரர்கள் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற. ஸோ 10க்கு 6ங்கிறது ஸ்கோர் வைஸ் கம்மியா தெரியலாம், ஆனா அதுக்கே அவருடைய ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 27-13 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சாலிடான ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய அணி வந்து எல்லா மேட்சுகளையும் ஜெயிச்சாலும் இண்டிவிஜுவல் கேம்ல ஒரே ஒரு கேம் தோத்துது இந்தியா, அது வந்து பிரக்ஞானந்தா வந்து வெஸ்லி சோட்டை தோத்த ஒரே ஒரு கேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அணியில வந்து மித்த அணிகளால இந்திய வீரர்களை கிட்டத்தட்ட ஜெயிக்கவே முடியலை அந்த ஒரே ஒரு ஒரு கேமை தவிர அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாண்டாங்கிறதுக்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. 3வது போர்டில் வந்து இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 27-78 ரேட்டிங் புள்ளிகளோட டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாரு. 11 சுற்றுகளும் விளையாண்டாரு, ரெஸ்டே கிடையாது. இந்திய அணியில ரெஸ்டே எடுக்காம விளையாண்ட எல்லா சுற்றும் விளையாண்ட ஒரே வீரர் அர்ஜுன் எரிகேசி. 11 சுற்றுக்கு 10 புள்ளிகள் அப்சல்யூட் டாமினேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி.
29 68 2968 ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸோட இவரும் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட முடிவில் 27-90 தாண்டி இந்தியாவுடைய ஹையஸ்ட் ரேட்டட் பிளேயராகவும் உலகத்தில் டாப் 3 ரேங்கிங்குள்ள பெருக்கார் அர்ஜுன் எரிகேசி. கிட்டத்தட்ட 2800 தொடும் தூரத்தில் இருக்க ரேட்டிங் புள்ளிகள் படி. நான்காவது போர்டில் இந்தியாவின் வித் குஜராத்தி 10-7.5 சுற்றுக்கள் விளையாண்டு 7.5 புள்ளிகள், மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்தியாவின் ரிசர்வ் போர்டு பிளேயராக விளையாண்டது பென்டாலா ஹரிகிருஷ்ணா. 3 சுற்றுக்கள் தான் விளையாட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதில் 2.5 புள்ளிகள் இந்தியாவுக்காக தேடி வந்தவர். இது தவிர நம்மளுடைய இந்திய அணியின் கோச் அசிஸ்டன்ட் கோச்சா யார் போயிருந்தாங்க, கேப்டனா யார் வந்து டீமை சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா கோச்சா வந்து ஆர் மோர் ஆஃப் கேப்டனா அப்படின்னு சொல்லணும்னா நாராயண் ஸ்ரீநாத்தும், அசிஸ்டன்ட் கோச்சஸ் அப்படின்னு டீமுக்கு வந்து அவங்களுடைய இன்னும் வியூகங்களுக்கு உதவி செய்யறதோ இல்லை வந்து அவங்களுக்கு எதுவும் அவங்க ஒரு பிளேயரை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கோ போன பிளேயர்ஸ்னு பார்த்தா இந்திய ஓப்பன் அணிக்கு வைபவ் சூரியும் சங்கல் குப்தாவும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியாவின் சதுரங்க வரப்போற வளர்ச்சிக்கும். இந்தியா வந்து இப்போ சதுரங்கத்தில் உலகத்தில் ஒரு கிட்டத்தட்ட சிறந்த நாடுன்னு வந்து ஒரு குளோபல் ஸ்டேஜில் அறிவிக்கப்படுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இது தவிர இந்த 3 அணிகள் பதக்கம் வாங்கினாங்க, இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், உஸ்பெகிஸ்தான். தவிர வேற எதுவும் ஒரு நாடு ரொம்ப குறிப்பிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, யாருக்கும் ரொம்ப தெரியாத ஒரு நாடு அப்படின்னா நம்ம வந்து துர்க்மெனிஸ்தான் நாடை சொல்லலாம். இவங்களையும் நான் சொல்றேன்னா அவங்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் சுற்றப்ப 73வது ரேங்கிங்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது 24வது ரேங்கிங்ல முடிச்சிருக்காங்க. அந்த அணியில வந்து ஒரே ஒரு ஜிஎம் ஒரே ஒரு ஐஎம் தான் இருக்காங்க, பாக்கி பிளேயர்கள்லாம் வந்து அந்த டைட்டில் கூட இல்லாத ஒரு பிளேயர் வச்சிருக்க ஒரு டீம் வந்து 73ல் ஆரம்பிச்சு 24ல் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க வந்து நிறைய பெரிய அணிகளை ஜெயிச்சிருக்காங்க, ஐஸ்லாண்டை ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் சிங்கப்பூரை ஜெயிச்சிருக்காங்க, இஸ்ரேலை ஜெயிச்சிருக்காங்க, கனடாவை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதனால இதை ஏன்னா குறிப்பிட்டு சொல்றேன்னா வரக்கூடிய வருஷங்கள்ல துர்க்மெனிஸ்தான்லயும் ஒரு சதுரங்கத்துல ஒரு பெரிய அளவுல வருவாங்க, அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இது வந்து டீமுடைய பிரைசஸ் பதக்கங்கள் பார்த்தோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவங்கவுங்க ஃபர்ஸ்ட் போர்டு, 2வது போர்டு, 3வது போர்டு, 4வது போர்டு, ரிசர்வ்னு பதக்கங்களும் தருவாங்க. அதே மாதிரி தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு. இதுல வந்து நம்ம குறிப்பிட்டு இந்தியாவுக்கு வந்து இதுலயும் 2 தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. குகேஷ்க்கும் முதல் போர்டுல வந்து அவர்தான் எல்லா நாட்டு முதல் போர்டு வீரர்களையும் சிறந்த வீரருங்கிற காரணத்தினால அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காகவும், 3வது போர்டில் அர்ஜுன் எரிகேசிக்காகவும் தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. இது வந்து இண்டிவிஜுவல் கோல்டு மெடல்ஸ் நம்ம சொல்றோம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மித்தபடி இந்தியாவின் பாக்கி 3 வீரர்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மெடல்ஸ் கிடைக்கல. ஆமா, சரி, இதுதான் வந்து ஓபன் செக்ஷனுடைய முடிவுகள். பெண்கள் செக்ஷன்ல என்ன நடந்தது 11வது சுற்றுல அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போர்ட் சாம்ப் ஃபர்ஸ்ட் போர்ட்ல மோதுனது கசகஸ்தானும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும். அவங்க 2-2 சமநிலையில டிரா ஆயிடுச்சு அவங்களுடைய ஆட்டம். 3வது போர்ட்ல தான் இந்தியா விளையாண்டாங்க, அசர்பைஜானோட விளையாண்டாங்க. இந்தியா 3.5-0 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல அசர்பைஜானை ஜெயிச்சு இந்தியா வந்து பெண்கள் அணியும் தங்கப்பதக்கம். 19 மேட்ச் புள்ளிகளோட இந்த 19 மேட்ச் புள்ளிகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. எந்த ஒலிம்பியாட பாத்தீங்கன்னாலும் 11 சுற்றுக்கள் நடக்கிற ஒலிம்பியாட்ல 19 வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கம் உறுதி. இதை தான் நான் திருப்பி திருப்பி இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன். அந்த 19 புள்ளிகளை இந்தியா அடைஞ்சிருக்கு பெண்கள்ல. அண்ட் 2வது இடத்துல கசகஸ்தான் 18 மேட்ச் புள்ளிகளுடன், 3வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 17 மேட்ச் புள்ளிகளுடன் வந்து அவங்களுடைய இதை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அணியோட வீராங்கனைகள் யாரு, இந்திய அணியோட பயிற்சியாளர் யாரு, கேப்டன் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். இந்திய அணியோட முதல் போர்டில் துரோணவள்ளி ஹரிகா விளையாண்டாங்க, 9 சுற்றுக்கு 4.5 புள்ளிகள் வாங்கினாங்க. நடுவில் ஒரு தடுமாற்றமான ஒரு இது இருந்தது, ஏன்னா தொடர்ந்து ஒரு 2-3 கேம் தோத்தாங்க இந்தியாவுக்காக. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, இந்தியாவுக்காக அத்தனை ஒலிம்பியாட், 13 வயசுல முதல் தடவையாக இந்தியாவுக்காக ஒலிம்பியாட் ஆடினாங்க ஹரிகா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா இந்தியாவிற்காக எப்பெல்லாம் ஒலிம்பியாட் நடக்குதோ இந்தியாவுக்காக விளையாண்ட ஒரு வீராங்கனை. அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க தலைமையில முதல் போர்டு அவங்க விளையாடும் பொழுது இந்தியாவுக்கு இந்த தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய பெரிய அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். அவங்களோட அனுபவம் தான் அந்த 11வது சுற்றுலையும் 10வது சுற்றுலையும் அவங்களுடைய அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அந்த ஃபார்ம்ல இல்லைனாலும்
கடைசி இரண்டு சுற்றுக்குள்ள 1.5 புள்ளிகள் வாங்கினது வந்து அந்த அனுபவத்தின் ஒரு இதுன்னு நம்ம சொல்லணும். 9க்கு 4.5 புள்ளிகள் வந்து 9 சுற்று அவங்க இந்தியாவுக்காக விளையாண்டு 4.5 வாங்கினாங்க. இரண்டாவது போர்டில் பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி அவங்க விளையாண்டாங்க, 10 சுற்றுக்கள் இந்தியாவுக்காக விளையாண்டதுல 6 பாயிண்ட்கள் எடுத்து, நடுவில் இவங்க வைஷாலியோட ஆட்டத்திலையும் ஒரு 8வது 9வது சுற்றுக்கிட்ட ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது. ஆனால் 10வது 11வதுல வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ட்ரா பண்ணி அவங்களுடைய கேமில் ஒரு சாலிடான ஃபினிஷ் 10க்கு 6ங்கிறது. ஆனால் இந்தியாவின் மிக முக்கிய பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணது இந்த தங்கப்பதக்கத்தில். இது ஒரு குழுவாக விளையாண்டாலும் மிகவும் அதிரடியாக ஆடி நிறையா சிக்கலான சூழ்நிலைகளில் இந்திய அணியை பெண்கள் இதுல காப்பாத்தின பிளேயர்னு சொல்லணும்னா திவ்யா தேஷ்முக். 11 சுற்றுக்கள் கிட்டத்தட்ட அர்ஜுன் மாதிரி தான், எந்த கேமுமே ஓய்வே எடுக்காம 11 ஆட்டங்களுக்கு 11 விளையாண்டு 9.5 புள்ளிகள், ஒரு கேம் கூட தோக்கல, வெறும் ஒரு 3-3 கேம் ட்ரா, மத்தது எல்லாமே ஜெயிச்சு 11 கேம் ஆடி 9.5 புள்ளிகள் எடுத்து திவ்யா தேஷ்முக் வந்து மிகவும் அவங்கள ஒரு அவருடைய பங்களிப்பு மிகவும் அதிகம்னு நான் சொல்லுவேன். 4வது போர்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திகா அகர்வால் வந்து 9 ஆட்டங்கள் இந்தியாவுக்காக ஆடி 7.5 பாயிண்ட்கள் எடுத்திருக்காங்க. இதுவும் மிகவும் மிக முக்கியமான பங்களிப்பு. 5வது போர்டு ரிசர்வ் பிளேயரா இந்தியாவின் தானியா சச்தேவ் 5 மேட்ச்கள் ஆடி 3.5 புள்ளிகள் வாங்கினாங்க. ஸோ இந்திய அணியோட வந்து இவங்க தான் வீராங்கனைகளாக விளையாண்டது. இந்திய அணியின் கேப்டனாக இருந்தது வந்து கிராண்ட் மாஸ்டர் அபிஜித் குந்து, அவர் கிராண்ட் மாஸ்டராகவும் அசிஸ்டன்ட் கோச் உதவி உதவி அந்த இந்திய பெண்கள் அணிக்கு உதவி பயிற்சியாளர்களாக போனவங்க பார்த்தா ஸ்வயம் மிஸ்ரா கிராண்ட் மாஸ்டரும் அர்ஜுன் கல்யாண் இவங்களும் வந்து உதவி பயிற்சியாளர்களாக போயிருந்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம சொல்லணுங்கிறது இந்திய பெண்கள் அணி வந்து 8வது சுற்று 9வது சுற்று கிட்ட ஒரு சிறு தடுமாற்றத்தை சந்திச்சுது. 8வது சுற்றில் போலந்து அணியோட தோத்தோம், 9வது சுற்றில் அமெரிக்கா கிட்ட ஒரு டிரா ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வருவான் திரும்பி வர முடியுமா, ஏன்னா கசகஸ்தான் மாதிரி அணிகள் முன்னிலை எடுத்து போகும் பொழுது 10வது சுற்று 11வது சுற்றில் சிறப்பாக ஆடி இந்தியாவிற்கு பெண்கள் இதுலையும் தங்கத்தை வாங்கி கொடுத்துருக்கு இந்திய அணி. இதுலையும் பார்த்தீங்கன்னா சரி, யாருமே எதிர்பாராத ஏதாவது ஒரு அணி வந்திருக்கு. அவங்க வந்து பரிசு வாங்கலைனாலும் வந்து அதாவது பரிசுன்னு சொல்லும்போது அந்த டாப் 1, 2, 3ல வரலனாலும் மிகவும் அருமையாக ஆடி அணினா இங்கேயும் துர்க்மெனிஸ்தான் அணியை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஆண்கள் அந்த ஓப்பன் செக்ஷன்ல 73ல ஸ்டார்ட் பண்ணபடி பெண்களிலையும் 73ல ஸ்டார்ட் பண்ண துர்க்மெனிஸ்தான் கடைசியாக 32வது ரேங்கிங்ல முடிச்சிருக்காங்க. இவங்களும் நிறைய பெரிய அணிகளை வந்து எதிர்பாராத ரிசல்ட்கள்லாம் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அது ஏன் துர்க்மெனிஸ்தான் வந்து பெண்கள் இதை பத்தி நான் சொல்றேன்னா, ஆசிய நாடுகள் வந்து சதுரங்கத்தில் இப்போ மிகவும் கோலோச்சி ஒரு ரொம்ப டாமினன்ட் பொசிஷனில் வந்து இப்போ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் செக்ஷன்லேயும் சரி பெண்கள் செக்ஷன்லேயும் சரி எந்த ஐரோப்பிய யூரோப்பிய அணிகளுமே இல்லை. இது வந்து ஒரு முதல் தடவையாக இது நடக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு யூரோப்பியன் அணி ஒன்று வந்து ஒரு பதக்கம் வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு எதை நோக்கி அதிகமாக போகுது இந்த சதுரங்கம்னா ஆசிய நாடுகளுடைய டாமினேஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்தியா, கசகஸ்தான், இந்த சென்ட்ரல் ஏஷியான்னு நம்ம சொல்லுவோம்ல, உஸ்பெகிஸ்தான், அப்படி பார்க்கும் பொழுது அது அங்கேதான் வந்து துர்க்மெனிஸ்தான் மாதிரி நாடுகளும் அவங்களுடைய செஸ் கல்ச்சரை வந்து ஸ்ட்ராங்காக வந்து வளர்த்து எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க நாடுகள் நம்ம வியட்நாம், பிலிப்பைன்ஸ், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சிங்கப்பூர், சைனா, இந்தியா, இந்த மாதிரி ஆசிய நாடுகள் வந்து சதுரங்கத்தை வந்து கம்ப்ளீட்டா விளையாட்டு வீரர்களுடைய பலம் வந்து டாமினேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இன்னும் 1 சிறந்த நாடுகளா இருக்கு. ஆனா வந்து அவங்களுடைய அணியோட வீரர்களுடைய வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 35, 40 அந்த வயசை நோக்கி வந்துட்டாங்க. ஆனா ஆசிய அணியோட வீரர்களோட வயசுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 25 வயதுக்கும் கீழே உள்ள வீரர்கள். இதனால வந்து இன்னும் ஒரு 10 வருடங்களுக்காவதும் ஆசிய நாடுகளுடைய டாமினேஷன் இருக்கும். அதாவது எந்த ஒரு பெரிய நீங்க ஒரு டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிய வீரர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய வீரர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப ஒரு ஒலிம்பியாட் கோல்டு அப்படிங்கிறது ஓப்பன் செக்ஷன்லையும் சரி உமன் செக்ஷன்லையும் கிடைக்கிறதுங்கிறது வந்து இது எதை நோக்கினா நிறைய ஒரு நிறைய பேர் வந்து இந்த கேம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும், நிறைய பேர் வந்து இதை ஒரு சீரியஸா எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க.
பொழுது சதுரங்கத்துக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இன்னும் அதிகரிச்சே வருது. இது வந்து இன்னும் அதை கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டக்குன்னு வந்து ஒரு ஃபயர் ஆகி இன்னும் டக்குன்னு க்ரோத் ஆகுது. அந்த மாதிரி இந்த ஒரு தங்க பதக்கங்கள் வந்து இந்தியாவுக்கு உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பெண்கள், இதுல வந்து நான் சொன்னபடி இந்தியாவுக்கு பெண்கள்லேயும் இரண்டு கோல்டு மெடல், இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் தங்கப்பதக்கங்கள் கிடைச்சது. அது யாருக்குன்னா மூன்றாவது போர்டில் விளையாண்ட திவ்யா தேஷ்முக்கு. 11 கேம்களும் ஆடி ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 26.08, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் போர்ட் 3, சிறந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக திவ்யா தேஷ்முக்கும். நான்காவது போர்டில் வந்திகா அகர்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து 25.58 இருந்ததுனால சிறந்த பெர்ஃபார்மால இவங்க ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்க போர்டுக்கான ஒரு கோல்டு மெடலும் கிடைச்சது. ஸோ எல்லா இதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ஓவரால் அந்த வந்து ஓப்பன் செக்ஷனுடைய டீம் கோல்டு மெடல், பெண்களில் டீம் கோல்டு மெடல், அப்புறம் ஓப்பன் செக்ஷன்ல இண்டிவிஜுவல்ல வந்து ரெண்டு கோல்டு மெடல் வந்து குகேஷுக்கும் அர்ஜுன் எரிகேசிக்கும், பெண்கள்ல இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் திவ்யா தேஷ்முக்கும் வந்திகா அகர்வாலுக்கும். அப்ப ஒரு 6 கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு இந்தியா, அதுல 2 டீம் கோல்டு மெடல், 4 இண்டிவிஜுவல் கோல்டு மெடல். இது தவிர கப்டன்டாஷ்வலி கப் அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்கப்படும் ஒலிம்பியாடில். இது என்னன்னா ஓப்பன் செக்ஷனும் உமன் செக்ஷனும் சேர்ந்து எந்த நாடு சிறந்து விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பரிசும் இந்தியாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்திய அணி இரண்டுமே ஜெயிச்சதுனால இதுதான் சிறந்த அணி. அதாவது இரண்டு செக்ஷனையும் கம்பைன் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எந்த அணி சொன்னா கப்ரின் டாஷ்வெலி கப்பும் இந்தியாவுக்கே கிடைச்சிருக்கு. கப்ரின் டாஷ்வெலி கப் பத்தி ஒரு சிறிய ஒரு நியூஸ் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. ஏன்னா 2022 நடந்த சென்னையில நடந்த ஒலிம்பியாட்லையும் இந்தியா தான் கப்ரின் டாஷ்வெலி கப்பை ஜெயிச்சாங்க. அந்த கப்பை வந்து வந்து இந்தியா கிட்ட இருந்தது இங்கேயோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சிறிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அது வந்து ஒரு ரோலிங் ட்ராஃபின்னு சொல்றபடி அதே ட்ராஃபியை தான் அடுத்தடுத்த நாடுகள் அடுத்தடுத்த ஒலிம்பியாட்ல எந்த நாடுகள் ஜெயிக்குதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ராஃபியை காணோம், ட்ராஃபியை தொலைஞ்சிருச்சு, இந்தியாவுடைய சதுரங்க இவங்க வந்து அசோசியேஷன்ல வந்து ட்ராஃபியை காணோம்னு சொல்லி ஒரு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்ராஃபி அதனால அதற்கு மாற்றாக அதே மாதிரி ஒரு ட்ராஃபியை நாங்கள் செஞ்சு ஃபிடே உலக அமைப்புக்கு கொடுக்க போறோம், அது இந்த ட்ராஃபியை பழைய ட்ராஃபியை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிடைக்கல. அதனால புதுசா அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா மாதிரி ஒன்று பண்ணி நாங்கள் வந்து ஃபிடேக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ என்னன்னா அந்த ட்ராஃபி திருப்பி இந்தியாவுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2022 இருந்த ட்ராஃபி திருப்பி 2024 இந்தியா அணியே ஜெயிச்சு திருப்பி இந்தியாவுக்கே அந்த கேப்டன் டாஷ்வெலி கப்பும் இந்தியாவுக்கு வருகிறது. இது ஒரு ரோலிங் ட்ராஃபி, அதனால 2026 எந்த அணி முதல்ல வருதோ அவங்களுக்கு போகும் அந்த மாதிரியான ஒரு டிராஃபி. ஸோ இதுதான் வந்து சதுரங்க ஒலிம்பியாட் 2024 ஹங்கேரியில வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு 12-13 நாட்களா நடந்த ஒரு போட்டியோட முடிவுகள். மிகவும் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் இந்திய செஸ்ஸுக்கு அப்படின்னு சதுரங்கத்துக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியா ஜெயிச்சு அதுவும் இவ்வளவு ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து இந்தியா ஹாஸ் அரைவ் இன் அ குளோபல் ஸ்டேஜ் இன் செஸ் அப்படின்னு நம்ம வந்து தைரியமா சொல்லலாம். இது தவிர இப்ப நம்ம பார்த்தோம்னா நவம்பர் இறுதியில வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற நடக்க போகுது. குகேஷும் டிங்லிரன் கரண்ட் இப்பொழுதுள்ள உலக சாம்பியனான டிங்லிரன் சைனா அவர்களும் சிங்கப்பூர்ல மோத போறாங்க. அதுலயும் குகேஷுக்கான வெற்றி வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறதா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நடந்ததுன்னா ஒலிம்பியாட் கோல்டும் இந்தியா கிட்ட, வேர்ல்டு சாம்பியனும் இந்தியா கிட்டனா இந்தியா வந்து உலகத்தின் தலை சிறந்த சதுரங்க நாடா ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா இப்பயே தலை சிறந்த நாடுதான். அது இன்னும் ஒரு ப்ரூஃபா நம்மகிட்ட வேர்ல்ட் சாம்பியனும் இருந்தாங்க அப்படின்னா ஆகிடும். இந்தியா, ஸோ நீங்க யாராவது இந்த கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பத்தி அப்படின்னா உங்களுக்கு வந்து சதுரங்கத்தை பத்தி இவ்வளோ டாமினேட்டிங்கா இருக்கிற நாட்டுல இன்னும் இன்னும் நிறைய குழந்தைகள் சதுரங்கத்தை நோக்கி வருவாங்க, நிறைய பயிற்சியாளர்கள் உருவாகுவாங்க, நிறைய கம்பெனிகள் வந்து சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஷிப் பண்ண உருவாகுவாங்க, சதுரங்கத்துக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு வீரராகவோ இல்லைனா ஒரு பயிற்சியாளராகவோ இல்லை சதுரங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு ரிசல்ட்டுங்கிறது வந்து திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்.
ஃபார் சம்திங் ரியலி பிக். மிக இதை தவிர பெரிய அச்சீவ்மெண்ட்களும் இன்னும் வர்ற வருடங்கள்ல இந்தியாவுக்கு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்க சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். தமிழ்ல வந்து இந்த ஒலிம்பியாட் ஃபுல்லா நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். இது மாதிரி தமிழ்ல சதுரங்கத்தை பத்தி நீங்க எதுவும் பதிவுகள் எதிர்பார்க்கிறீங்க, ஒரு கிராண்ட் மாஸ்டர்ட்ட இருந்து ஒரு பதிவு வரணும், என்ன மாதிரின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு யோசனைகள் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்தீங்கன்னா, தொடர்ந்து நாங்களும் தமிழ்ல வந்து அதிக பதிவுகளை வந்து யூடியூப்லயோ இல்லைன்னா வந்து பாட்காஸ்ட் ஃபார்மெட்லயோ பதிவுகள் கொடுத்து சதுரங்கத்துக்கான அந்த எங்களுடைய எக்ஸ்பர்ட் இதை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுவரையும் கேட்டதற்கு மிகவும் நன்றி. ஆதரவு தந்த அனைத்து வியூவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். நன்றி, வணக்கம்.